கிறிஸ்துக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபையாய் கூட இருந்து இந்த காலாண்டு முழுவதும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள் என்ற தலைப்பின் கீழாய் தொடர்ந்து நம்ம அநேக பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாய் இந்த வாரத்தினுடைய பாடம் 5வது பாடம், சமாரியர்களின் சாட்சி என்ற தலைப்பின் கீழாய் நம்ம படிக்க இருக்கிறோம். பாடங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். மகா உன்னதங்களிலே வாசமாயிருந்து பூமியின் மனமுக்கள் ஆகிய எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் பரலோகத்தின் அன்பு தெய்வமே, உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய தயவுக்காய் நன்றி. பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் படிக்க போகிற இந்த பாடத்தை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையுள்ள கரம், உம்முடைய இரக்கமுள்ள கரம் என் ஆண்டவரே, எங்களையும் இவ்விதமாய் சாட்சிகளாய் நிறுத்த பரலோகத்தின் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியனுடைய வாயின் வார்த்தைகளையும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு சுவாச பிள்ளைகளுடைய செவியையும் அவருடைய தியானத்தையும் கர்த்தர் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, கடந்த வாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேசியாவை பற்றின சாட்சி பகிர்ந்த சில நபர்களை பற்றியும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை குறித்தும் நாம் படித்தோம். இந்த வாரம் யோவான் 4வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமாரிய ஸ்திரியை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் சந்திக்கிறதை குறித்தும், இந்த சமாரியர்கள் எப்படி சாட்சியாய் மாறினார்கள் என்பதை குறித்தும் இந்த வாரத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். சமாரியர்கள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், கிபி 722 இஸ்ரவேலின் வடராஜ்யத்தை அசீரியர்கள் கைப்பற்றினார்கள். அரசியல் நிலையில் உறுதிப்படுத்த சிறை கைதிகளை தங்கள் ராஜ்யம் முழுவதிலும் பரவி போக செய்தார்கள். அதுபோல பிற தேசங்களில் சிறைப்பட்டு போனவர்களை வடராஜ்யத்தில் குடியேற்றினார்கள். அவர்களே சமாரியர்கள். அவர்கள் தங்களுக்கென்று சில யூத முறைகளை வகுத்து கொண்டார்கள். ஒரு இந்த சமாரியர்கள் யூதர்கள் இந்த சமாரியர்களை ஒரு வித்தியாசமாய் நடத்தினார்கள். யூதர்கள் சமாரியர்களிடமிருந்து கடன் வாங்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு குறிப்போடு கூட நம்ம துவங்க இருக்கிறோம். இந்த சமாரியர்கள் யூதர்களிலிருந்து, யூத முறைமைகளிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்கள், ஆனாலும் அந்த பிரமாணங்களை எல்லாம் சரியாய் கடைபிடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார். இந்த கூட்டத்தாருக்கு நடுவில் ஒரு சகோதரி கடந்து வருவதையும் அவர்கள் கடந்து வந்த நிலையும் நம்ம பல பிரசங்கங்களிலே நம்ம கேட்டிருப்போம். அவர்களை குறித்து, அந்த நிலையை குறித்து, அந்த சமாரியர்கள் பண்ணின சாட்சியை குறித்து இந்த வாரத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனநவசரம் யோவான் 4:42 வசனம், அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இந்த அரம்பான சகோதரி கடந்து சென்று சொல்லப்பட்ட சாட்சியின் மூலமாய் அவர்கள் வந்து கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன் மூலமாய் சொல்லுகிறாங்க, நீ வந்து சொன்னதுனால் மாத்திரம் அல்ல, சொன்னது நிமித்தமாய் அல்ல, நாங்கள் அவர் உபதேசத்தை கேட்டு இவர்தான் மேசியா என்று அறிந்து கொண்டோம் என்று சொல்லப்பட்ட அழகான அந்த இறுதி வார்த்தைகள், அந்த சமாரியா பட்டணத்தாரனுடைய இறுதி வார்த்தைகள். ஞாயிற்றுக்கிழமை பாடத்திற்கு திருப்பினோம் என்று சொன்னால், சந்திப்புக்கான சூழ்நிலையை உருவாக்குதல். யோவான் 4:1-4 வசனங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அப்படி சீசர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டி இருந்தபடியால் யாக்கோப்பு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தின் அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு அவர் வந்தார். இப்போ ஒரு வழி பிரயாணத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒரு காரியம், இங்கே யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான் இவரை கர்த்தர் என்று பாவித்து அவர் அறிந்து இந்தபடியாய் நடந்து போகிறார். 1வது வசனம் சொல்கிறது, யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது.
இப்போ யோவான் அநேகருக்கு உபதேசம் பண்ணி அநேகரை சீசராக்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு அந்த சூழ்நிலையில் இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை கேட்டு அநேகர் சீசராகிறார்கள். அநேகர் சீசராகிறார்கள் என்பதை பரிசேயர் அறிந்து பரிசேயர்கள் இந்த குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அந்த பகுதியாய் கடந்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இங்கே அழகாக இந்த பாடத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஆசிரியர் யோவான் 3:26-30 இந்த நிலையை அழகாக காட்டுகிறார். அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையிலே ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்தில் இருக்கிற ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சி. மணவாட்டியை உடையவன் மணவாளன், மணவாளுடைய தோழனே அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சுவிசேஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று, அவர் பெருகவும் நான் சிறுகம் வேண்டும். இப்போ யோவானுடைய சீசர்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் ஏற்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து, நீர் கூட அவரை குறித்து சாட்சி சொன்னீரே, நீர் கூட அந்த யோவானின் அக்கறையில் அவர் கடந்து வரும்போது நீர் கூட அவரை குறித்து பேசினீரே, அவர் நிறைய பேர் சீசராக்குகிறார், நிறைய சீசர்கள் அவர்களை பின்தொடர்கிறார்கள், அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். இப்போ யோவான், ஒருவேளை நான் யூகித்து பார்க்கிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் வரும் முன்பாக யோவான் ஸ்நானகன் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆயத்தமாகிறார், அவருடைய பேரே யோவான் ஸ்நானகன் என்று பேர் எடுக்கப்படுகிற அளவிற்கு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்க ஆயத்தமான போதகர், ஒருவேளை அவருக்கு பின்னடியாராய் அவருடைய சீசர்கள் போதகராக மாறி அவர்கள் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய ஒருவேளை அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி அவிதமாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் ஆர்டினேஷன் பெறாமல் இங்கே ஒரு குரூப் ஆர்டினேஷன் பெறுகிறாங்க. அவங்க நிறைய என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிறைய நபர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதாய் பார்க்கும்போது இவர்களுக்கு பெரிய குழப்பமாகி தங்களுடைய ரபின் இடத்துல போய் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், இல்லை, நான் வழியை ஆயத்தம் பண்ண கடந்து வந்தவன், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்றார். ஒருவேளை இந்த சூழ்நிலையில், இந்த ஒரு போராட்டத்துக்கு நடுவில், இந்த ஒரு ரெண்டு குரூப்புக்கு நடுவில், ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமைக்கு நடுவில் அவர் சீகார் என்ற பகுதிக்கு அவர் கடந்து போகிறார். அந்த பகுதிக்கு கடந்து போகும்போது அங்கே யாக்கோப்பினுடைய ஒரு துறவு இருக்கிறது. யாக்கோப்பினுடைய கிணறு, திங்கக்கிழமை பாடத்துக்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், கிணற்றுக்கருகே வந்த பெண். இந்த தாயாரை குறித்து, இந்த சகோதரியை குறித்து ஒரு வேளை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 6 அங்கே யாக்கோப்பினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 வேலையாயிற்று. இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், யோவான் மாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நிலை, எந்த இடம், எந்த மணி நேரம் என்று எழுதுகிறார். இப்போ சீகார் பகுதிக்கு அவர் வருகிறார். வருகிற இந்த சூழ்நிலையில் யாக்கோப்பினுடைய கிணற்றுக்கு பக்கத்தில் வருகிறார். ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி அவர் கடந்து வந்திருக்கிறார். கடந்து வந்திருக்கிற இவர் களைப்படைந்தது போல இருக்கிறது. அவர் இந்த கிணற்றுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரம் 6 வேலையாயிற்று. 7 அடி சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள் போயிருந்தார்கள். இப்போ வேலை இதை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சில பேரை இன்டிமேட்டாக, ஆண்டவர் சில பேரை தனியாக அவர் சந்திக்கக்கூடிய ஒரு தேவன். லூக்கா 8 நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கடந்து வருகிறாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார்கள். தொட்ட உடனே அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வி என்று சொன்னால், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். சீசர்கள் அதற்கு சொன்ன வார்த்தை தான்
வார்த்தை இந்த சூழ்நிலையை புரிய வைக்கும். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இத்தனை திரளான கூட்டமுமே நெருக்கி கொண்டிருக்க என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று கேட்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, என்னை தொட்ட ஒரு நபர் உண்டு, என்னிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்கிறார். ஒருவேளை பல கூட்டத்துக்கு நடுவிலும் பல நபர்களுக்கு நடுவிலும் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஆயிரம் ஆயிரமான ஜனங்களுக்கு நடுவிலும் என் ஆண்டவர் என்னோடு கூட தனிமையாய், என்னோடு கூட முகமுகமாய், என்னோடு கூட இன்டிமேட்டாக அவர் தொடர்பு கொள்ள ஆசைப்படக்கூடிய ஆண்டவர் இந்த தாயாரை தொடர்பு கொள்ளும்படியாய், இந்த சகோதரியை தொடர்பு கொள்ளும்படியாய் கர்த்தராகிய ஆண்டவர் அங்கே தனித்திருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம காண முடியும். தனித்திருக்கிறார். தனித்திருக்கிற இந்த வேளையில் ஒருவேளை நான் யூகித்து பார்க்கிறேன், இந்த அம்மா தனியாக இந்த சமயத்துக்கு வருவாங்க என்று ஒருவேளை அறிந்திருக்க வேண்டுமே என்று சொன்னால், ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனமே சொல்லுகிறது இவங்களாம் இப்படி நினைக்கிறாங்கன்னு அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஃபோர் நாலேஜில் அறிந்திருக்கிறார். இங்கேயும் அந்த அறிந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்க முடியுமே என்று சொன்னால், இந்த தாயாருக்கு எத்தனை புருஷர்கள் இப்போ யார் இருக்கிறாங்க, ஏன் இந்த வேளையில் அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி தெளிவாய் வெளி சொல்லி சொல்லும்போது உண்மையாகவே இவர் தீர்க்கதரிசி தான் என்று அவர்கள் நம்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. என் பரலோகத்தின் ஆண்டவர் என்னோடு தனிமையாய் தொடர்பு கொள்வது மாத்திரமல்ல, என்னை அறிந்த ஆண்டவர். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட நிறைய இடங்களில் அறிந்து 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 என்ற வார்த்தையை அவர் நன்றாய் பயன்படுத்தியிருப்பார். இவர் அறிந்திருக்கிறார். இந்த ஆசிரியர் நிக்கோதேமு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததையும் இந்த தாயார் சந்திக்கப்பட்டதையும் ஒப்பிட்டு இங்கே எழுதுகிறார். நிக்கோதேமுவை சந்தித்த போது நடந்தது போல இங்கேயும் அவள் இருதயத்தில் இருந்ததை இயேசு அறிந்திருந்தார். ஒரு சமாரிய பெண்ணிடம் ஒரு யூதர் உதவி கேட்பது பற்றி அவர் ஆச்சரியப்படவே இயேசு நேரடியாக விஷயத்தை சொல்லுகிறார். நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லும்போது சொன்னேன், அவர்கள் கடன் வாங்க மாட்டாங்க, திரும்பி கொடுக்கிற கடனே வாங்க மாட்டார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலிருந்து இலவசமாக எந்த காரியத்தையும் வாங்க மாட்டாங்க. ஆனால் இங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பேச்சை துவங்குகிறார். எட்டாவது வசனம், அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றாள். இப்போ ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று சொல்கிறார். தாகத்துக்கு தா என்று கேட்ட இந்த கேள்விக்கு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. ஒன்பதாவது வசனம், யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? இப்போ ஒருவேளை நம்ம சில நேரங்களில் நினச்சி பார்ப்போம்ல, சரி ஒருவேளை நான் இந்த காட்சியை கொஞ்சம் பின்னால் அப்படியே சில நபர்களை வைத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆகார் தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய அந்த தாகத்திற்கு தண்ணீர் கேட்டு ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கக்கூடிய காட்சியை காண முடிகிறது. அங்கே ஆண்டவர் அருளுகிறார். சிம்சோன் தாகமான சூழ்நிலையில் உயிரே போகிற மாதிரி ஒரு வேட்கை எடுக்கும்போது அந்த வேட்கைக்கு நடுவில் ஆண்டவர் நீரூற்றை புறப்பட பண்ணினார் என்று வாசிக்க முடிகிறது. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கண்மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீர் அருளி ரொம்ப அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதனுடைய பின்புலமாக இந்த ஆசிரியர் எரேமியா இரண்டாவது அதிகாரம் 13 வசனத்தையும் சகரியா 14:8 வசனத்தையும் முன்னிட்டு சொல்கிறார். இப்போ இவருக்கு ஜீவ தண்ணீர் அருளப்போகிறார். தாகத்துக்கு தா என்று கேட்டவர். இந்த கதையை நான் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு காரியத்தை உணர்வேன். சில நேரங்களில் நம்ம அவரை கொடுத்து தாங்குகிறோம். அப்படி ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கறதுனால தான் நடக்கிறது, நம்ம கொடுக்கறதுனால தான் இந்த காரியம்லாம் செய்யப்படுகிறது என்று சொல்லி சில நேரம் நமக்கு ஒரு மெத்தனமான இல்லை நமக்கு ஒரு பெருமை அந்த இடத்துல எழும்பும் என்று சொன்னால், இங்கே ஒரு உதாரணத்தை காண முடிகிறது. தாகத்துக்கு தா என்று கேட்டவர் இவர் தான். அந்த தாயாருடைய அந்த சகோதரனுடைய தாகத்துக்கு கொடுக்கிறதாய் நம்ம காண முடிகிறது. இவர் வாங்கி தண்ணீரை குடித்த மாதிரியே இல்லை, இங்கே ஒரு சம்பாஷணை போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சம்பாஷணை உண்மையாகவே அவர் தாகத்திற்கு கேட்ட மாதிரி தெரியல, ஆனால் இவர் தான் கொடுக்க பிரயாசப்படுகிறார். என் ஆண்டவர்
வாங்கக்கூடியவர் அல்ல, என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தேவன். அதனால தான் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கொடுங்கள் என்று சொல்லும்போது நம்ம பல நேரங்களில் இந்த நிலையை, இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை நம்ம ஃபினான்சியல் ரீதியாக நம்ம வச்சு பார்த்தோம்னா, கொடுக்கிறவர் ஒருவர் இருப்பார், வாங்குகிறவர் தான் அடுத்த நபர். நீங்கள் கொடுப்பவராக இருந்தால் பெறக்கூடியவர் வாங்குகிறவர். ஒருவேளை உங்களிடத்திலிருந்து வெளியே போகுது என்று சொன்னால் அடுத்த உங்களுக்கு அது பெறப்படுகிறது. ஆனால் இங்கே கொடுக்கிறவரும் அவரே, வாங்குகிறவர் இல்லை, திரும்ப கொடுக்கிறவரும் அவரே. நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது வாங்கப்படும் என்று எழுதலை, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். இந்த தாயாரிடத்தில் கேட்ட இந்த வார்த்தை அவர் ஜீவ தண்ணீரை அருளுகிறதாய், அருளப்போவதாய் சொல்ல முடிகிறது. செவ்வாய்க்கிழமை பாடத்திற்கு திருப்பினோம் என்று சொன்னால், அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் கேட்குறாங்க. வாசிக்கலாமே, யோவான் 4:10 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். இப்போ இவர் தான் ஜீவ தண்ணீர், இவர் ஜீவ தண்ணீரை அருளக்கூடியவர். இவர் கேட்கிறார் என்று சொன்னால் இவர் கொடுக்க ஆயத்தப்படுகிறார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? 12 அந்த தண்ணீரை எனக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிறோம், நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் இங்கே, அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவன் மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இப்போ இந்த தாயாருடைய நினைப்பு முழுவதுமே, எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாங்களே, கேட்ட இவர்கள் உண்மையாகவே ஒரு ஆவிக்குரிய மனநிலையிலிருந்து கேட்கவில்லை. இவர்கள் சரீர ரீதியாய் இந்த உலக பிரகாரமானதிலிருந்தே கேட்கிறாங்க. இங்கே ஒரு பாடத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் ஆண்டவரிடத்தில் உலக பிரகாரமாகத்தான் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இந்த ஸ்திரீ ஒருவேளை எல்லா யூத ஸ்திரீகளும் தண்ணீர் மொண்டு கொள்ள வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் இவர்கள் வராமல், ஒருவேளை இவர்கள் எந்த சூழ்நிலையில் அவங்க கடந்து வருகிறாங்கன்னா, தனிமையாய் ஒரு நேரத்தில் கடந்து வருகிறாங்க. தனிமையாய் நேரத்தில் கடந்து வந்த அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க என்று சொன்னால், இங்கே நான் திரும்ப வராதபடிக்கு, ஒருவேளை இந்த யூதர்களுடைய வசை பேச்சுக்கு நடுவில் நான் வராதபடிக்கு, நான் இனிமேல் தாகம் எடுக்காதபடிக்கு எனக்கு கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் இவர்கள் ஜீவ தண்ணீரை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அன்றைக்கு நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். இந்த ஜீவ தண்ணீரை அருளக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர்களை அவர்கள் அன்றைக்கு புரிந்து கொள்ளலை. இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொண்டிருக்கிறோமா? புதன்கிழமை பாடம், இயேசுவின் வெளிப்பாடு, யோவான் 4:16 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், இயேசு அவர்களோடு கூட ஒரு இன்டிமேட்டு ரிலேஷன் வைக்கிறாரு. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படியெனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உன்னோடு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்போ தான் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடியதை ஆண்டவர் வெளியே சொன்னது நிமித்தமாய் தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. பரலோகத்தின் ஆண்டவர் வேலை, நான் இந்த நிலையை
விபச்சாரத்திலே கையுமேயுமாய் பிடிக்கப்பட்ட அந்த தாயாரோடு கூட நான் ஒப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அந்த யூதர்கள் முழுவதும் கூடி ஒருவேளை அந்த தாயாரை குற்றுயிரும் கொலையிருமாய் அந்த தாயாரை ஒருவேளை அரை நிர்வாணத்திலேயோ முழு நிர்வாணத்திலேயோ கையும் களவுமாய் பிடித்து அவர்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இழுத்து வருகிறாங்க. இந்த நிலையை நான் இதற்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கிறேன், எப்பொழுதும் அதை ஞாபகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பாஸ்டர் இந்த ஸ்திரீ நீங்கள் நல்லா உபதேசிக்கிறீங்க, இந்த ஸ்திரீ எப்போ பார்த்தாலும் திருந்தவே மாட்டாங்க, நீங்கள் ஒரு புத்தி சொல்லி இந்த ஸ்திரீ மனம் மாறுறதற்கு இவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லுங்கள் பாஸ்டர்னு கொண்டு வரல. அவரையும் கிடுக்குப்பிடியில் வைக்கிறதற்காக இவர்களையும் கல்லெறிந்து கொள்ளுவதற்காக அழைத்து கொண்டு வருகிறாங்க. ஒருவேளை இந்த சகோதரியை இந்த தாயாரை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் தனிப்பட்ட விதத்தில் சந்திக்காமல் ஒருவேளை கூட்டத்தோடு கூட உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், எப்பொழுது இருக்கிறவனும் உன் புருஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அவர்களுடைய கேள்வி எல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடிய இந்த விபச்சார ஸ்திரீ என்று சொல்லியிருப்பாங்க. இல்லை திடீர்னு ஒரு கேள்வியை கூட அவங்க முன்வைத்திருக்கலாம், இந்த சகோதரி ஒருவேளை மரித்து போனாங்கன்னு சொன்னால் பரலோகத்தில் வரும்போது அந்த 5 புருஷர்களில் யாருக்கு மனைவியாக இருப்பான்னு கூட கேட்டிருக்கலாம். இதெல்லாம் தவிர்க்க பரலோகத்தின் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் தனியான முறையில் அவர்களோடு கூட தொடர்பு கொள்கிறார். இப்பொழுது அறிந்து கொள்கிறாங்க, அவர் தீர்க்கதரிசி, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்த அவர் என்று புரிந்து கொள்கிறாங்க. அந்த ஸ்திரீ தன்னுடைய ஊருக்கு கடந்து போய் எல்லாரிடத்துலையும் அவர் தீர்க்கதரிசி இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார்கள். புறப்பட்டு அவர்கள் போனது நிமித்தமாய் அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தைகளை கேட்டு அநேகர் திரும்பி வருகிறாங்க. 4:27 வாசிக்கிறேன். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அந்த ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவருடனே பேசுகிறார் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் போய் ஜனத்தை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். இப்போ இந்த சகோதரியும் கூட ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறாங்க. ஒருவேளை யூதர்களுடைய பாடலாய் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாடலாய் அன்றைக்கு இருந்தவர்களுடைய பாடலாய் இருந்தது மேசியா என்றைக்கு வருவார் என்று சொல்லி இந்த தாயார் அவங்ககிட்ட வந்து சொல்லுகிறாங்க. நான் சொன்ன நான் செஞ்ச எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு, உண்மையாகவே இவர் மேசியாதான் கிறிஸ்து தானோ என்று நீங்கள் வந்து பாருங்கள், நான் தீர்க்கதரிசி என்று கண்டுவிட்டேன், நீங்கள் வந்து பாருங்கள் என்று அழைத்து வருகிறாங்க. அழைத்து வந்தது நிமித்தமாய் அநேகர் கடந்து வருகிறாங்க. ஊருக்குள் புறப்பட்டு அவர் இடத்தில் வந்தார்கள். இயேசு நடக்கையில் சீஷர்கள் அவர்களை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் நான் புசிப்பதற்கும் நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரொருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. அறுப்பு காலம் வந்திருக்கிறது, இன்னும் 4 செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்களில் இப்பொழுதே அறுப்பு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை ஆரம்பத்தில் இந்த பகுதியை ஆரம்பித்த என் பரலோகத்தின் ஆண்டவர் அங்கே நிறைய பேருக்கு இவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி தெரிந்து பரிசேயர் அங்கே அவரை பற்றி பேசி கொண்டிருக்க அவர்களுக்கு நடுவில் இவர்கள் செய்த ஊழியத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை பரலோகத்தின் ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் இங்கே காண முடிகிறது. அவர்கள் சென்று கடந்து போய் எல்லாரும் வந்து அவரை சந்திக்கிறார்கள். சந்தித்த அத்தனை நபர்களும் அவர் மேசியாதான் என்று சொல்லி 42 வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தமல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள்.
இன்றைக்கு நீங்களும் நானும் அவ்விதமாய் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை அநேகரை கிறிஸ்துவனிடம் அழைத்து வருகிறோம். நம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாய் விசுவாசிப்பதை காட்டிலும் அவர்களே அறிந்து அவர்களே புரிந்து உண்மையாகவே இவர்தான் உலக இரட்சகர் என்று புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பரலோகத்தினுடைய வாஞ்சையாயிருக்கிறது. அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும், அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த சமாரியா ஸ்திரீ ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய அநேகரால் ஒருவேளை உனக்கு 5 புருஷன் இருந்தான் என்று நிறைய வசை பேச்சுகளை அவர்கள் சந்தித்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தராகிய மேசியாவை அறிந்து கொண்ட பின்பு அவரை பற்றி சொல்லி அநேகர் அவரிடத்துல வழி நடத்தின அவர்களைப் போல நீங்களும் நானும் ஆண்டவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. அந்த சித்தத்தை செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நாங்களும் கூட இவ்விதமான சாட்சிகளாய் இருக்க பரலோகத்தின் ஆண்டவர் கிருபையை பாராட்டுங்க. உம்முடைய வழிநடத்தலை நாங்கள் புரிந்து, நீர் எங்களுக்கு காட்டுகிற அன்பை புரிந்து, நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற சித்தத்தை புரிந்து, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதை புரிந்து நாங்கள் பரலோகத்தின் ஆண்டவரை உம்மை சுந்தரச்சராய் ஏற்றுக்கொண்டு உமக்காய் சாட்சியாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை நாளை வழி நடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் தொடர்ந்து இதில் இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.